நேயர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மானா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு பொருளை வந்து பல கோணத்திலையும் பார்க்கறது மூலமா அதோட முழு பரிணாமத்தை நம்ம அறிய முடியும். அதனால ஆன்மானா என்னங்கறத இன்னொரு பரிமாணத்துல நம்ம பார்க்கலாம். ஆன்மானா என்ன? உடல் அழியுது, ஆன்மா அழியாதது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆன்மாவை நமக்கு தெரியுமா? அது எப்படி இருக்குது? ஆன்மாவை பத்தி பேசாதவங்களே கிடையாது. அப்ப அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அது நீர்ல நனையாது, நெருப்புல வேகாதுங்கிறாங்க. அது நம்மோட பொறி புலனால அறிய முடியாதுங்கிறாங்க. நம்ம மனங்கிற அந்த கரணத்தினாலையும் அறிய முடியாதுங்கிறாங்க. இப்ப நம்ம எதையாச்சும் அறியணும்னா ஒண்ணு நம்ம ஐம்பொருள் பொறி புலனால அறியணும், இல்லாட்டி மனங்கிற அந்த கரணத்தினாலதான் அறியணும். இந்த ரெண்டு கருவிதான் நம்ம கிட்ட இருக்குது. இதால முடியாதுன்னா அப்ப ஆன்மாங்கிறத நம்மளால அறியவே முடியாதுங்கிற மாதிரி இல்ல சொல்லிவிடுறாங்க. இப்ப இசையை அறியணும் அப்படின்னா செவிய உபயோகிக்கலாம், சுவைய அறியணும் அப்படின்னா நம்ம நாக்கை பயன்படுத்தலாம். இப்படி ஒன்னொன்னையும் அறிய ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்திதான் நம்ம அறியறோம். அப்படி ஆன்மாவை அறியற தகுதி படைத்த கருவி எதுனாச்சும் நம்ம கிட்ட இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஆன்மாவை அறிய முடியாத பொருள்கள் பட்டியல சேர்த்துப்படலாமா? ஆன்மாவை பத்தி பேசுறவங்க எல்லாமே அதை பத்தி அறியாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, அவங்க அறிந்துதான் பேசுறாங்கன்னா அவங்க மட்டும் எப்படி அறிஞ்சாங்க? இதுக்கு சாஸ்திரம் சொல்ற வழிமுறை எதனாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன கிராமத்துல சொல்ற மாதிரி கொக்கு பிடிக்கிறதுக்கு சுலபமான வழி என்னன்னு கேட்டா கொக்கு தலையில வெண்ணையை வச்சு அது உருகி கொக்கு கண்ணை மறைக்கிறப்ப பிடிச்சிக்குங்கன்னு சொல்ற மாதிரில இருக்குது. ஆனா ஆன்மாவால தான் ஆன்மாவை அறிய முடியணும் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொன்னாலும் அது தப்பா தான் முடியும். இன்னும் பல பேரு ஆன்மாவது ஒன்னாவது அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிடுறாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா இருக்கிற குழப்பம் போதாதுன்னு இது வேற நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம சாஸ்திரம் எல்லாம் ஆன்மா ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு புதிர் கதையை சொல்லிவிட்டு விடைய தராம போயிடுது. ஆன்மாவும் ஆன்மாவில பாத்துக்க அப்படின்ட்டு அதாடி போயிடுது. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மள அங்கேயே விட்டுப்படுது. ஆனா ஆன்மாங்கிறது ஒன்றும் ஒரு புரியாத புதிர் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான ஒண்ணுதான். அது ஒன்றும் மறைபொருள் இல்லை, ரொம்ப வெளிப்படையானது. மனசாலையும் புலனாலையும் அறிய முடியாதால மட்டும் அது ஒன்றும் இல்லாத பொருள் கிடையாது, மறைஞ்சிருக்கிற பொருளும் கிடையாது. இத வந்து நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்து மூலம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா சுலபமா விளங்கிடும். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஆன்மானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம் ஒரு உதாரணத்து மூலமா. இப்ப மின்சாரம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒளிய கொடுக்குது, ஒளிய கொடுக்குது, வெப்பத்தை தருது, குளிரை தருது. அப்ப அது வந்து ஒளியா இல்ல ஒளியா, வெப்பமா குளிரா அப்படின்னா அது எந்த கருவி வாயிலா வெளிப்படுதோ அதுக்கேத்த இயல்ப வெளிப்படுத்துது. ஒரே பொருள் வந்து பல வடிவங்கள்ல வெளிப்படுது. மின் விளக்கை வச்சு சொன்னா மின்சாரத்தை ஒளிங்களாம், மின் அடுப்பை வச்சு சொன்னா அது ஒரு உஷ்ணமான பொருள்ங்களாம், அதுவே குளிர்சாதன கருவியை பார்த்தோம்னா ஒரு குளிர் பொருள்ங்களாம். அது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அது ஒரு முழுமையான உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. உண்மையில மின்சாரங்கிறது அனைத்து கருவி வாயிலாகவும் இயங்குற ஒரு ஆதார சக்தி தான். எந்த கருவியோட உதவியுமே இல்லாம மின்சாரத்தை நேரடியா அறியறது தான் மின்சாரத்தை உண்மையா அறியறதாகும். இதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் இருக்குது. நம்மளோட அஞ்சு புலனும் மனமும் இந்த
ஆன்மாவை ஆதாரமா வச்சுதான் இயங்குது. இந்த அஞ்சு புலன் வழியாகவும் நம்ம மனங்கிற அந்த கரணத்து வழியாகவும் நம்ம ஆன்மாதான் பிரகாசிக்குது. ஆனா புலன் மூலமும் நம்ம மனசாகிய அந்த அந்தகரணத்து மூலியம் ஆன்மாவை அறியறதுங்கிறது கடல் நீரை வந்து கையில எடுத்துக்கிட்டு இதுதான் கடல்னு சொல்ற மாதிரிதான். அதனாலதான் புலன்களாலையும் நம்ம அந்த கரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில புலன்களும் அந்த கரணமும் ஆன்மாவை அறிஞ்சிதான் செய்யுது, அறியதான் செய்யுது. அதாவது அதோட அளவுல அறியறதுனால அதை ஒரு சரியான அறிதல் நம்ம ஏற்க முடியாது. அதனாலதான் புலன்களாலையும் அந்த கரணத்தினாலையும் ஆன்மாவை அறிய முடியாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. இப்படி அஞ்சு புலன்களுக்கும் அந்த கரணத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது எது? அது ஒரு சக்தியா, உயிர் நிலையா, உணர்வு நிலையா, அதீதமான ஏதாவது ஒரு சக்தியா? அதை எப்படிதான் அறியிறது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறி அப்படின்னா என்னதான் அர்த்தம்? ஆன்மாங்கிறது அடிப்படை சக்தி, அது ஒரு ஆதார சக்தி, ஆதார பொருள். அது தன்னை அறிந்து கொள்றதுக்கு எந்த கருவியோட உதவியும் தேவையில்லை. இப்ப ஒளியை அறிந்து கொள்றதுக்கு விளக்கு தேவை கிடையாது, ஒளியே தன்னை விளக்கி காட்டுற தன்மையா இருக்குது. அதே போலத்தான் ஆன்மா வந்து எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, தன்னை விளக்கிக்கிட்டே தான் இருக்குது, எப்பவும் ஒரு சுய பிரகாசத்தோட தான் இருக்குது. ஆன்மாங்கிறது தன்னுணர்வு, இருக்கேங்கிற தன்னுணர்வோட எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தன்னுணர்வு தான் ஆன்மா, இருப்புணர்வு தான் ஆன்மா. இது பகல் சூரியனா எப்பவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிரகாசத்துலதான் நம்மளோட அஞ்சு புலனும் மனங்கிற அந்த அந்த கரணமும் இயங்குது. இந்த தன்னுணர்வானது அஞ்சு புலன் வழியாகவும் இயங்காம அந்த கரணத்து வழியாகவும் இயங்காம தன்னுணர்வா மாத்திரம் இருப்பதுதான் ஆன்மாங்கிறது. இந்த சுத்த தன்னுணர்வு தான் ஆன்மாங்கிறது. இந்த ஆன்மாவை இன்னொரு பொருளால அறிய முடியாது. அப்படி அறியப்பட்டா அது ஆன்மாவே கிடையாது, தன்னுணர்வால மட்டும்தான் அதனை அறிய முடியும். இது ஒரு அறியப்படுற பொருள் கிடையாது, அதுவே ஒரு அறியும் பொருள் தான். அது ஒருபோதும் ஆப்ஜெக்டா வருவதே கிடையாது, அது என்னைக்கு ஒரு சப்ஜெக்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவே ஆன்மா. நன்றி, வணக்கம்.